கேரளாவைச் சேர்ந்த பெண்ணிய செயற்பாட்டாளரான பிந்து அம்மனியை பொது இடத்தில் வைத்து இளைஞர் ஒருவர் தாக்கிய சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு சென்ற முதல் தடை செய்யப்பட்ட வயது பெண்ணான பிந்து அம்மனி கோழிக்கோட்டில் உள்ள கடற்கரையில் நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது பின்தொடர்ந்து வந்த இளைஞர் ஒருவர் திடீர் என்று பிந்து அம்மனியை தாக்க ஆரம்பித்தார். நிலை குலைந்து விழுந்த அம்மனியை தொடர்ந்து தாக்கிய அந்த நபர் பொதுமக்கள் சிலர் வந்ததால் அங்கிருந்து ஓடிவிட்டார். தன்னை தாக்கிய நபர் RSS அமைப்பைச் சேர்ந்தவர் என்று பெண்ணிய செயற்பாட்டாளர் பிந்து அம்மனி கூறியிருக்கிறார். இந்து அமைப்பைச் சேர்ந்த நபர்கள் தன்னை தொடர்ந்து தாக்கி வருவதாகவும் தமக்கு போலீஸ் பாதுகாப்பு அளிப்பதில்லை என்றும் பிந்து அம்மனி குற்றம் சாட்டியிருக்கிறார். Incidents and magistrate cases, police keep silence, and police is also trying to protect these accused persons. The last day's incident, one person, now I know that he is member of RSS, okay, but before that incident I have no idea about that accused. சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்குள் 50 வயதிற்குட்பட்ட பெண்கள் செல்லலாம் என்ற உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை அடுத்து 2018 ஆண்டு முதல் முதலில் கோவிலுக்கு சென்றவர்தான் பிந்து அம்மனி. இவருக்கு இந்து அமைப்பினர் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருவதோடு இதுவரை 10 மேற்பட்ட முறை தாக்குதலுக்கு நடத்தியிருக்கிறார்கள். இதனிடையே தாக்குதல் நடத்திய நபர் கோழிக்கோடு தொடியில் என்ற இடத்தைச் சேர்ந்த மோகன்தாஸ் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். அவர் விரைவில் கைது செய்யப்படுவார் என்று அவர்கள் உறுதியளித்திருக்கிறார்கள். பிந்து அம்மனி மீது 2 வாரங்களுக்கு முன்பு தாக்குதல் நடத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.